அற்புதங்களின் மாதா. இத்தாலி நாட்டில் கத்தோலிக்க மதத்திற்கு எதிரான எண்ணம் கொண்ட மேரி அல்போன்ஸ் ராட்டஸ்போன் என்ற ஒரு யூதர் ரோம் நகருக்கு பயணங்கள் மேற்கொண்ட போது ஒரு பிரபுவின் நண்பரானார். அதன் பிறகு அன்னையின் அதிசய பதக்கத்தை ஒரு எளிய சவால் என்ற வகையில் அணியத் தொடங்கினார். செயிண்ட் ஆண்ட்ரியா டெல் ஃப்ராத் என்ற இடத்தில் உள்ள ஆலயத்தில் தனது நண்பரான பிரபுவை சந்திக்க 1842 ஜனவரி மாதம் 20 தேதியன்று அவர் காத்திருந்த போது அன்னை மரியாளின் தரிசன காட்சியை எதிர்கொண்டார். அந்நிகழ்வுக்கு பிறகு கத்தோலிக்கராக மாறிய அவர் பின்னாளில் ஒரு குருவாகவும் ஆனார். யூதர்களை கிறிஸ்தவர்களாக மனம் மாற செய்வதை குறிக்கோளாக கொண்ட ஒரு துறவர சபையையும் அவர் நிறுவினார். அன்னையின் காட்சி கிடைத்த நிகழ்வுக்கு அடுத்த மாதத்தில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ விசாரணையை வத்திக்கான் மேற்கொண்டது. பலரது சாட்சியங்களுக்கு பிறகு அவரது திடீர் மனமாற்றம் முற்றிலும் அதிசயமானது என்றும் அன்னையின் சக்தி வாய்ந்த பரிந்துரை காரணமாக நடைபெற்ற கடவுளின் ஒரு செயல்பாடே இது என்றும் வத்திக்கான் உறுதிப்படுத்தியது. அற்புதங்களின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்.